வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 25/3/2021. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள். இன்றைக்கு வைஷ்ணவ ஏகாதசி, மார்ச் மாதம் வியாழக்கிழமை, சார்வரி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, மன திருப்தி கொள்ளும் இயல்பே மனிதனின் மகத்தான பலமாகும். மன திருப்தி கொள்ளும் இயல்பே மனிதனின் மகத்தான பலமாகும். இன்றைய தினத்திலே பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே வனநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சிதயோகம் கூடிய நாளாக இருக்கிறது, மேலும் அமர்தியும் கூடிய நாளாகவும் இருக்கிறது. பழனி ஸ்ரீ ஆண்டவர் தங்கமயில் வாகனத்திலே புறப்பாடு, காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ரத உற்சவ காட்சி. வியாழக்கிழமை நல்ல நேரம், காலை 11 முதல் 12 மணி வரை, மாலை 12 மணி முதல் 1 மணி வரை. கௌரிய நல்ல நேரம், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. வியாழக்கிழமை ராகு காலம், மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிமா இருக்குன்னா பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா. ரிஷபத்திலே செவ்வாய் ராகு, விருச்சிகத்திலே கேது, மகர ராசியிலே வியாழன் மற்றும் சனீஸ்வர பகவான், மற்ற அனைத்து கிரகங்களும் மீனராசியில் இருக்கின்றன. ராசி பலம் பார்க்கலாமா. ஆண்பான மேஷ ராசினர்களே, நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். சொந்தங்கள் வழியிலே விட்டு கொடுத்து செல்லவும் அனுசரித்து செல்லவும். முன் விரதங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டாம், பகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். காரியவிருத்தி கைகூட காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். வங்கி வழியிலே, ஏடிஎம் வழியிலே, காசோலை வழியிலே பணம் கொடுக்கும் பொழுது வாங்கும் பொழுதும் விழிப்போடு செயல்பட வேண்டும். மாணவ சிறுவங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சகமானோடு அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். பரிசு பாராட்டுகள் பெறலாம். போட்டித் தேர்வில் வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். ஆண்பான ரிஷபராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். தங்கம் வெள்ளி வியாபாரிகள், நகை அடகு பிடிப்போர் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். புதிய வீடு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் சாத்தியமாகும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பாத்திர வியாபாரம் செய்வோர், மண் பாண்டங்கள், மண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும், விருப்பங்கள் நிறைவேறும், உறவுகள் பலப்படும், உதவிகள் வசப்படும். ஆண்பான மிதம் ராசினர்களே, உங்கள் நற்செயல்கள் பாராட்டப்படும். எல்லோரும் உங்களை புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். கௌரவ விருதுகளும் கிடைக்க காத்திருக்கிறது. உழைப்பிற்கேற்ற பயன்களை பெற காத்திருக்கிறீர்கள். வள்ளல் பெருமக்களாக திகழ காத்திருக்கிறீர்கள். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கூடுதல் உதவிகளை தர காத்திருக்கிறது. நீங்களும் உதவிக்கிறோம் என்று காத்திருக்கிறீர்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானோடு அன்போடும் பாசத்தோடும் பழகவும். ஆசிரிய பெருமக்கள் பேச்சுக்களுக்கும் பெற்றோர் பேச்சுக்களும் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். உடல்நலம் சீராக, மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. ஆண்பான கடகம் ராசினிகளே, காரிய தட்டங்கள் வருவதுவோ தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். வாண்டி வாகனங்களிலே மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். கவனத்தில் கூட அக்கறை செலுத்த வேண்டும். போக்குவரத்திலே விழிப்போடு செல்ல வேண்டும். யாருக்கு லிட்டு கொடுக்க வேண்டாம், லிட்டு கேட்கவும் வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையிலும் கால் குதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். வெளிவட்டார பழக்கங்கள் சிறப்பான பயனை தர காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள். ஆண்பான சிம்ம ராசினிகளே, ஆர்வம் கூடும். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. இயல் இசை நாடகத்துறையினர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். முன் வசதிகளை பெறலாம். முன் யோசனையோடு செயல்படுவீர்கள். நல்ல மாற்றங்களை பெற காத்திருக்கிறீர்கள். கலைத்துறையினர் புது வாய்ப்புகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். அரசு விலையிலே அனுகூலம் பெறலாம், ஆதாயம் பெறலாம். சிறப்பான முன்னேற்றம் என்று சொல்ல வேண்டும். போக்குவரத்திலே கவனம் தேவை. உடன் பிறந்தோரால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். இருந்தால் அனுசரித்து செல்லவும். வழக்குகள் சாதகம் ஆகும்.
ஆண்பான கன்னிராசினைகளே, சாந்தமான சூழ் ஏற்படும், மன அமைதி கூடும், குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. செய்தொழில் சிறக்கும், சிறுதொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். இருந்தாலும் வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே, கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. தங்கம் வெள்ளி வியாபாரிகள், நகை அடகுபிடிப்போர் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். இரும்பு எஃகு வர்ண வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் சுமார் லாபம் பெறலாம். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆண்பான துளாராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும். சொல்லப்போனால் அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், மன வலிமை கூட காத்திருக்கிறது. மனதை கூட குழப்பிக் கொள்ள வேண்டாம், அடுத்தவரை குழப்ப வேண்டாம். உங்கள் திறமை பளிச்சிட காத்திருக்கிறது. எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்பாக செய்வீர்கள். உண்மை தகவலை பின்வைக்க மாட்டீர்கள். பாதியில் விட்டு போன கட்டிடப்படைகளை தொடரலாம். வரன்கள் வரமாமைய காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பெரியத்தூர் ஒன்று சேர்வார்கள். அன்புக்குரியவர்கள் சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, குழப்பங்கள் குறையும், நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படும். தகவல்கள் தனவர கூட்டம், பயணங்கள் இணைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பயணங்களால் பயன் கிடைக்கும் என்றால் கூட பயணங்களிலே பரிசு பத்திரம், உடைமைகளை பாதுகாப்படுத்திச் செல்லவும், தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்ளுள்ளது. செல்லப்படனை கவனமாக பழகவும், கவனமாக பராமரிக்கவும், தொற்று ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும். ஒரு சிலருக்கு வலதுகை வலதுகால் வலி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக் கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ஆன்மீக சிந்தனை சிறப்பு அமைய காத்திருக்கிறது. சிந்தனை வளங்கூடும், சிந்தனை சிற்பிகளாக மாற காத்திருக்கிறீர்கள். ஆண்பான தனுசு ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். அவசரப்படாமல் செயல்படுத்துங்கள், நிதானமாக செயல்படுத்துங்கள். நிதானம் பிரதானம் அல்லவா? விழிப்போடு செயல்படுங்கள், வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகளை குவைக்கலாம். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கிறது. பெண்கள் வெளியிலே கவனமாக பேசவும், கவனமாக பழகவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமியிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மகர ராசினிகளே, இன்பமான சூழல் ஏற்படும். துன்பங்கள் மறைய காத்திருக்கிறது. குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அலுவலக பரிசீலனை சுமூகமாக நிறைவேற காத்திருக்கிறது. உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும், நேர்மை கிடைக்கும். நீதி தவறாமல் சென்று கொண்டிருப்பீர்கள். வெளி வட்டார பழக்கங்களும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. விருப்பங்கள் நிறைவேறும். வருமானம் பாக்கி வருமானம் வர வேண்டிய திசையிலே வந்து கொண்டிருக்கும். கடன் தொழில்கள் குறைய காத்திருக்கிறது. பாக்கிகள் வசூலாகும். கடன் தொழில் குறைய காத்திருக்கிறது. இருந்தாலும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஆண்பான கும்பராசினிகளே, வேகமாக செயல்பட்டாலும் வேகத்தோடும் செயல்படுங்கள். சிறப்பு வாய்ப்புகளை பெறலாம். விருந்து விழா என்று சென்று வரலாம். ஒரு சிலருக்கு தூரதேச பயணங்கள் அமையலாம். விழிப்போடு செயல்படவும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வழியிலே கவனம் தேவை. குறிப்பாக புதிய நட்பிலே குடி விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மீனராசினிகளே, இரக்கமான சூழல் ஏற்படும். இருந்தாலும் ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். விழிப்போடு செயல்படுங்கள். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கிறது. பயணங்கள் சிறக்க காத்திருக்கிறது. உடலத்தை கவனம் செலுத்தவும். இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. அன்பானர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டீங்கன்னா, பொதுவாக மகர ராசியினர் நாவல் பழம் திராட்சை அதிகமாக உட்கொண்டால் யோகம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க விரும்பி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.